அந்தியோக்கியா சபை அந்தியோக்கியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயீனும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். தீர்க்கதரிசிகளும் போதகர்களும் அந்தியோக்கியா பட்டணத்தில் உள்ள சபையில பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனை ஊரானாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயீனும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். பிரஜாபியார் மத்தியில் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவதற்கு கர்த்தர் பர்னபாவையும் சவுலையும் பிரித்தெடுத்து அபிஷேகம் பண்ணுகிறார். அந்தியோக்கியாவில் உள்ள சபை வளர்ந்து பெருகி இருக்கிறது. இந்த சபையில் பலர் தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரின் விசேஷித்த வரங்களையும் கிருபைகளையும் இவர்கள் பெற்றிருக்கிறார்கள். தாங்கள் பெற்றுக்கொண்ட வரத்தை இவர்கள் கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் சபையாரின் பிரயோஜனத்திற்காகவும் பயன்படுத்துகிறார்கள். அகபு என்பவன் வரப்போகிற கொடிய பஞ்சத்தை குறித்து தீர்க்க தரிசனமாக சொன்னான், இவன் ஒரு தீர்க்கதரிசி மாத்திரமே, இவன் போதகன் அல்ல. இவனைப் போலவே பல ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசிகளாக இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் போதகர்களாக இருக்க மாட்டார்கள். வேறு சிலரோ போதகர்களாக இருப்பார்கள், ஆனால் தீர்க்கதரிசிகளாக இருக்க மாட்டார்கள். அந்தியோக்கியா ஒரு பெரிய பட்டணம். இங்குள்ள சபையில் ஏராளமான விசுவாசிகள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோருக்கும் போதகம் பண்ணுவதற்கு பல போதகர்கள் தேவைப்படுகிறார்கள். இவர்களுக்கு ஊழியம் செய்த போதகர்களின் பெயர் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த பெயர் அட்டவணையில் பர்னபாவின் பெயர் முதலாவதாகவும் சவுலின் பெயர் கடைசியாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்திற்கு பின்பு பவுல் அதிக வல்லமையாய் ஊழியம் செய்கிறான். ஆகையினால் இதற்கு பின்பு பவுலின் பெயர் முதலாவதாகவும் பர்னபாவின் பெயர் பவுலின் பெயருக்கு அடுத்தபடியாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்தியோக்கியாவில் உள்ள சபையில் பர்னபாவையும் சவுலையும் தவிர மேலும் மூன்று பேர் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் ஊழியம் செய்து வருகிறார்கள். இவர்களில் ஒருவன் சிமியோன். இவன் கருப்பு நிறம் உள்ளவன். ஆகையினால் இவனுடைய பெயரோடு நீகர் என்னும் வார்த்தையும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. நீகர் என்னும் பெயருக்கு கருப்பு நிறம் உடையவர் என்பது பொருள். இவனைத் தவிர சிரேனே ஊரானாகிய லூகி என்பவன் அந்தியோகிய சபையில் ஊழியம் செய்கிறான். மனாயீன் என்பவன் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்துள்ளவன். காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட இவன் வளர்க்கப்பட்டான். இவனுக்கு அரசியலில் நல்ல எதிர்காலம் இருந்தது. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் இவன் உலக மேன்மையை விட்டுவிட்டு அந்தியோகிய சபையில் தீர்க்கதரிசியாகவும் போதகராகவும் ஊழியம் செய்கிறான். யூதா தேசத்தின் காற்பங்கு தேசாதிபதிகள் கிறிஸ்தவ விசுவாசிகளை உபத்திரவப்படுத்துகிறார்கள். மனாயீன் அவர்களோடு சேர்ந்து விசுவாசிகளை துன்பப்படுத்துவதற்கு பதிலாக அந்தியோகியா சபையில் உள்ள விசுவாசிகளோடு சேர்ந்து கொண்டு பாடுகளை அனுபவிப்பதை தெரிந்து கொள்கிறான். இவனுக்கு உலக மேன்மையை விட கிறிஸ்துவின் ஊழியமே பெரிதாக இருக்கிறது. மற்றவர்களை அதிகாரத்தினால் ஆளுகை செய்வதை விட கிறிஸ்துவின் ஆளுகைக்கு கீழ்ப்படிய தீர்மானம் செய்து சபையில் ஊழியம் செய்கிறான். நீகர் என்பதற்கு கருப்பு என்று பொருள். அது அவனுடைய தலைமுடியின் நிறத்தையோ அல்லது அவனுடைய சரீரத்தின் கருப்பு நிறத்தையோ குறிக்கலாம். சிரேனே ஊர் வடக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கிறது. லூகியை பற்றி அதிகமாக வேறெந்தும் தெரியவில்லை. மனாயீன் ஏரோது அந்திப்பாவுடனே கூட வளர்க்கப்பட்டவன். ஏரோது அந்திப்பா யோவான் ஸ்நானனை சிரச்சேதம் பண்ணியவன். கிரேக்க மொழியில் கூட வளர்க்கப்பட்டவன் என்பதற்கு ஒரே ஸ்திரியால் வளர்க்கப்பட்டவர்கள் என்று பொருள். மனாயீனுடைய தாய் ஏரோது அந்திப்பாவையும் வளர்த்தாள். யூதர்கள் மனாயீனை ஒரு தீர்க்கதரிசியாக கருதினார்கள். அவன் சிறுவனாக இருந்த போதே ஏரோதுவின் ராஜ்யபாரத்தை குறித்து தீர்க்க தரிசனமாக முன்னறிவித்தான்.
ஏரோது ராஜாவான போது அவன் மனாயினை தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து அவனுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து கௌரவித்தான். பிரித்து விடுங்கள், அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்ணபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அந்தியோக்கியா சபையில் தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் ஊழியம் செய்கிறவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்காக ஞானமாய் போதகம் பண்ணுகிறவர்கள் கர்த்தருக்கு மெய்யாகவே ஊழியம் செய்வார்கள். விசுவாசிகளுக்கு போதகம் பண்ணுகிறவர்கள் கர்த்தருக்கு ஆராதனையும் செய்ய வேண்டும். சபையின் ஊழியத்தில் கர்த்தரை ஆராதிப்பது முக்கிய பங்கு வகிக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எப்படிப்பட்ட ஊழியம் செய்தாலும் அவர்கள் கர்த்தரை ஆராதிப்பதை விட்டுவிடக்கூடாது. அந்தியோக்கியா சபையில் உள்ள தீர்க்கதரிசிகளும் போதகர்களும் கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஊழியத்தில் உபவாசம் நமக்கு ஆசீர்வாதத்தை தரும். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அவரோடு இருந்த காலத்தில் அதிகமாய் உபவாசம் பண்ணவில்லை. மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய சிநேகிதர்கள் உபவாசிக்க மாட்டார்கள் என்று இயேசு கிறிஸ்துவும் சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்போதோ மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து பரமேறி போய்விட்டார். மணவாளன் சீஷர்களோடு இல்லை. ஆகையினால் சீஷர்கள் இப்போது உபவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஊழியக்காரர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு பேசுகிறார். பர்ணபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். ஆவியானவர் இவர்கள் இருவரையும் எந்த ஊழியத்திற்காக அழைத்திருக்கிறார் என்பதை இங்கு சொல்லவில்லை. ஆனால் ஆவியானவர் இதற்கு முன்பே இவர்களை பிரஜாவியார் மத்தியில் ஊழியம் செய்வதற்காக அழைத்திருக்கிறார். ஆகையினால் பரிசுத்த ஆவியானவரின் வார்த்தை உபவாசித்துக் கொண்டிருந்த ஊழியக்காரர்களுக்கு நன்றாக புரிகிறது. எருசலேமில் உள்ள ஆதி திருச்சபையில் விருத்த சேவனம் உள்ளவர்களுக்கு மாத்திரம் ஊழியம் செய்ய வேண்டுமா அல்லது விருத்த சேவனம் இல்லாதவர்களுக்கும் ஊழியம் செய்யலாமா என்று பிரச்சனை உண்டாயிற்று. பரிசுத்த ஆவியானவரின் உதவியினால் ஆதி திருச்சபையார் இந்த பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கிறார்கள். பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியோர் விருத்த சேவனம் உள்ளவர்கள் மத்தியில் ஊழியம் செய்ய வேண்டும் என்றும் பவுலும் பர்ணபாவும் விருத்த சேவனம் இல்லாத பிரஜாவியார் மத்தியில் ஊழியம் செய்ய வேண்டும் என்றும் தீர்மானிக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் இந்த தீர்மானத்தை அவர்களுக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். பவுலையும் பர்ணபாவையும் ஏற்கனவே அழைத்த ஊழியத்திற்காக இப்போது அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவியினால் தமக்கு ஊழியக்காரர்களை நியமிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்காக பரிசுத்த ஆவியானவர் ஒரு சில ஊழியக்காரர்களை வேறு பிரிக்கிறார். அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஊழியத்தை கொடுக்க வேண்டும் என்றும் ஆவியானவர் தீர்மானம் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவரே ஊழியக்காரர்களின் உள்ளத்தில் பேசி பர்ணபாவையும் சவுலையும் பிரித்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் அவருக்காகவும் பரிசுத்த ஆவியானவருக்காகவும் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஆவியானவர் அவர்களிடத்தில் சொல்லும் போது நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். இவர்கள் ஆவியானவருக்காக பிரிக்கப்படுகிறார்கள். தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக பிரிக்கப்படுகிறார்கள். இவர்கள் பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலினால் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்காக வேறு பிரிக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரர்கள் எல்லோரும் அவருடைய ஊழியத்தை செய்வதற்காகவே வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். தம்முடைய ஊழியத்தை செய்வதற்காகத்தான் கர்த்தர் விசுவாசிகளை வேறு பிரிக்கிறாரே அல்லாமல் சும்மா இருப்பதற்காக அவர் யாரையும் வேறு பிரிக்கவில்லை. கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிப்பதற்காகவே அவர்கள் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் எல்லோரும் ஆவியானவர் தங்களை எந்த ஊழியத்திற்காக வேறு பிரித்திருக்கிறாரோ அந்த ஊழியத்தை விசுவாசத்தோடும் உண்மையோடும் செய்ய வேண்டும். நாம் அழைக்கப்பட்ட ஊழிய அழைப்பில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த வாக்கியத்தில் ஆராதனை செய்தல் என்பதற்கான கிரேக்க வார்த்தை லோடார் ஜியோ என்பதாகும். இதற்கு தன்னுடைய சொந்த செலவில் சேவை புரிதல், பொதுஜனங்களுக்கு சேவை செய்தல், ஒரு வேலையை செய்தல், ஊழியம் செய்தல் என்று பலவிதமாக பொருள் கூறலாம்.
மோசேயின் ஆராதனை முறைமையில் ஆசாரியர்கள் அன்றாட ஊழியம் செய்வதற்கும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜபத்திலும் பலியிடுவதிலும் ஆசாரியருடைய ஊழியம், ஏழைகளுக்கு உதவி புரிதல் ஆகியவற்றிற்கும் இதே சொல்லை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் தேவனுடைய சித்தத்தை பரிசுத்தவான்கள் மத்தியிலே நிறைவேற்றுவதற்கும் இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமான காரியங்களில் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்திருக்கிறவர், மார்க்க காரியங்களில் ஊழியம் செய்கிறவர் ஆகியோருக்கும் இந்த சொல் வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஊழியம் செய்தல் என்பது தேவனுடைய சமூகத்தில் பிறருக்காக சேவை புரிதல் என்று பொருள். ஏழைக்கு உதவி புரிதல் கர்த்தருக்கு கடன் கொடுப்பதற்கு சமம். அப்போஸ்தலர் 13:1-2 ஆகிய வசனங்களில் தீர்க்கதரிசிகளும் போதகர்களும் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏழைகளுக்காகவும் ரட்சிக்கப்படாத ஆத்மாவுக்காகவும் வியாதியஸ்தர்களுக்காகவும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அவருடைய சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஆராதனை செய்கிறார்கள். பக்தியுள்ள யூதர்கள் பொதுவாக திங்கட்கிழமையிலும் வியாழக்கிழமையிலும் உபவாசம் பண்ணி ஜப ஆலயத்தில் ஆராதனை செய்வார்கள். ஆவி திருச்சபை கிறிஸ்தவர்கள் எப்படி எத்தனை நாள் உபவாசம் பண்ணினார்கள் என்னும் விவரம் தெரியவில்லை. இருவர்கள் ஓய்வு நாளில் ஆராதனையில் பங்கு பெறுவார்கள், ஆனால் அன்று உபவாசம் பண்ண மாட்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் இவர்களிடம் எவ்வாறு கூறினார் என்பது இந்த வசனத்தில் குறிப்பிடப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவர் மனுஷரிடத்தில் பல வழிகளில் பேசுகிறார். தேவன் மனுஷரிடம் பேசும் வழிகள் தீர்க்க தரிசனத்தின் மூலமாக, பாஷைகள் வியாக்கியானம் மூலமாக, அமர்ந்த மெல்லிய சத்தம், கேட்கக்கூடிய தெளிவான சத்தம், தேவ தூதர்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக, சொப்பனங்கள், மனுஷருடைய ஆவியை உணர்த்துவது மூலமாக அனுப்பினார்கள். அப்பொழுது உபவாசித்து ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அந்தியோக்கியா சபையில் உள்ள தீர்க்க தரிசிகளும் போதகர்களும் பர்ணபாவையும் பவுலையும் பொதுவான ஊழியத்திற்கு பிரதிஷ்டை பண்ணாமல் ஆவியானவர் அவர்களை எந்த ஊழியத்திற்காக பிரித்து விடுமாறு சொன்னாரோ அந்த ஊழியத்தை செய்வதற்காக அவர்கள் இருவரையும் பிரதிஷ்டை பண்ணி அனுப்புகிறார்கள். சிமியோனும் லூகியும் மனாயினும் உபவாசித்து ஜபம் பண்ணி பர்ணபா பவுல் ஆகியோர் மேல் தங்கள் கைகளை வைத்து அவர்களை அனுப்புகிறார்கள். அவர்களுக்காக ஜபம் பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ ஊழியம் ஒரு நற்காரியம். சுவிசேஷ ஊழியர்கள் நன்மை செய்கிறவர்கள். நல்லவர்களை நற்காரியத்திற்காக அனுப்பும் போது அவர்களுக்காக ஜபம் பண்ணி அவர்களை ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும். அதன் பிரகாரமாக இந்த 3 ஊழியக்காரர்களும் பர்ணபாவுக்காகவும் பவுலுக்காகவும் உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். பர்ணபா மேலும் பவுல் மேலும் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்து பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு நியமித்து வைத்திருக்கும் ஊழியத்தை செய்வதற்காக அவர்கள் இருவரையும் வேறு பிரித்து அனுப்புகிறார்கள். ஊழியக்காரர்கள் பர்ணபா மேலும் சவுல் மேலும் தங்கள் கைகளை வைக்கிறார்கள். அந்தியோக்கிய சபையில் இவர்கள் இருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் ஊழிய பொறுப்பில் இருந்து இவர்களை விடுவிக்கிறார்கள். பவுலும் பர்ணபாவும் இனிமேல் செய்ய போகும் ஊழியத்திற்கு தங்களுடைய ஒப்புதலை கொடுக்கிறார்கள். தங்களுடைய அனுமதியோடுதான் இவர்கள் இருவரும் பிரஜாதியார் மத்தியில் ஊழியம் செய்ய போகிறார்கள் என்பதை அவர்கள் இருவரும் மேலும் கைகளை வைத்து அறிக்கை செய்கிறார்கள். அவர்கள் மேல் கைகளை வைக்கும் போது தேவனுடைய ஆசீர்வாதமும் ஆவியானவரின் வழி நடத்துதலும் அவர்களோடு கூட இருக்க வேண்டும் என்று தேவனிடத்தில் ஜெபிக்கிறார்கள். இவர்களுடைய ஊழியம் கனி கொடுக்கிற ஊழியமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். மற்ற ஊழியக்காரர்களில் இருந்து ஆவியானவர் பர்ணபாவையும் சவுலையும் தாம் அழைத்த ஊழியத்திற்காக பிரித்து விடுமாறு சொல்லுகிறார். ஆவியானவர் இவர்கள் இருவரையும் கனப்படுத்துகிறார். தாம் அழைத்த ஊழியத்தை மற்ற ஊழியக்காரர்களுக்கு கொடுக்காமல் இவர்கள் இருவருக்கு மாத்திரமே கொடுக்கிறார். இதனால் மற்ற ஊழியக்காரர்கள் பர்ணபா மீதும் சவுல் மீதும் பொறாமைப்படவில்லை. அவர்களை சந்தோஷமாக ஊழியத்திற்கு அனுப்புகிறார்கள். அவர்கள் எந்தெந்த தேசங்களுக்கெல்லாம் போகிறார்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய கிருபையும் பாதுகாப்பு பராமரிப்பும் ஆவியானவரின் அனுகிரகமும் அவர்களோடு கூட இருக்க வேண்டும் என்று அவர்களுக்காக ஜபம் பண்ணி அவர்களை சந்தோஷமாய் அனுப்புகிறார்கள். ஆவி திருச்சபையில் இருந்த சகோதரர்கள் 4 காரியங்களை செய்தார்கள்.
அவையாவன உபவாசம் பண்ணினார்கள், ஜபம் பண்ணினார்கள், அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள், அவர்களை அனுப்பினார்கள். பர்னபாவையும் சவுலையும் பரிசுத்த ஆவியானவர் அழைத்தார், இப்பொழுது அனுப்புகிறார்.